இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாசந்தி ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். நான் 2 லிட்டர்ஸ் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா வந்து chop பண்ணி வச்சிருக்கேன். sugar கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். எலாச்சி, அப்புறம் வந்து ஜாதிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அது லைட்டா நம்ம கொஞ்சம் கிரேட் பண்ணி தான் போட போறோம். ரொம்ப கம்மியா தான் போடுவோம். வந்து குங்குமப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள் பாசந்தி செய்யிறதுக்கு. இப்போ அதை எப்படி செய்யலாம்ன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த வந்து 2 லிட்டர்ஸ் பால் வந்துட்டு அகலமான ஒரு கடாயில எடுத்துர்க்கேன். ஆக்சுவலி வந்துட்டு இது மாதிரி கடாய் இண்டாலிய மாதிரி இரும்பு கடாய் தான் வந்துட்டு இந்த ரெசிபி கொஞ்சம் வந்து பெஸ்டான ரெசிபி. ஏன்னா வந்துட்டு பாசந்தி வந்து மெயின் என்னென்னா நம்ம அந்த பால் கிண்ட கிண்ட ஆட வரும், அது சைடில் ஒட்டி ஒட்டி வரும், அதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து உள்ளே போடணும். அதுதான் வந்துட்டு மெயினே பாசந்தியில். அதனால் இது மாதிரி ஒரு அகலமான கடாயில் எடுத்து பண்ணால் தான் ரொம்ப நல்லா வரும். இப்போ இருங்க, இப்போ நான் 2 லிட்டர் பால் விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, லைட்டாக கிரேட் பண்ணி போட போகிறேன். லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏலக்காய் போட போகிறோம். ஏலக்காய் தூள் லைட்டாக போடுறேன். இப்போ வந்து நான் ஒரு பிஞ்ச், நான் இப்பயே வந்து ஒரு குங்குமப்பூ போடுறேன். ஏன்னா கொதிச்சு வரும்போது இந்த கலரோட வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு குங்குமப்பூவும் ஒரு பிஞ்ச் நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து இது வந்து நல்லா இப்போ கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சுட்டு நல்லா வந்து சுண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படி சைட்லேயே வந்துட்டு அப்படியே நுர நுறையாக வருது. நுர நுறையாக வந்து அப்படி சைட்லலாம் ஆடை கட்டும். அதை நம்ம அப்படியே எடுத்து எடுத்து விடணும். அப்படியே நல்லா சுண்டி சுண்டி அப்புறம் அந்த ஓரத்தில் வர ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விடணும். அப்போ தான் நம்மளோட பாசந்தி ரெடி ஆகும். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டுது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆடை சைடில் வர ஆரம்பிக்கிறது நல்லா தெரியுது. பாருங்கள் எப்படி ஆடை வருது. பாருங்கள் ஆடை எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து நமக்கு பாசந்தி. இப்போ ஃபுல்லுமே அப்படி நம்ம பண்ணும் போது தான் இதை வந்து நம்ம இந்த ஆடையை வந்து பட்டை பட்டையாகவே இப்படியே இருக்கணும். நல்லா கலரி, ரொம்ப கலரி விட்டுறக்கூடாது. இப்படி இந்த ஆடை வந்து லேயராக நமக்கு இருக்க இருக்க தான் வந்து பாருங்கள் நல்லா தெரியுதா, அதில் உள்ள ஆடை லேயர் லேயராக இருக்கணும் நமக்கு. அப்படின்னா தான் வந்து பாசந்தி நல்லா இருக்கும். திக்காயிடும், குழஞ்சிட்டு எல்லா ஆடையும் வந்துட்டு ரொம்ப இதாகிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. அப்படியே பட்டை பட்டையாக எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா வரும் பாசந்தி. பாருங்கள் வந்துட்டுருக்கு நல்லா, மஞ்சளாக தெரியுதா உங்களுக்கு. இன்னும் நல்லா சுண்ட சுண்ட பாசந்தி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம அளவு பார்த்துட்டு வேணும்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை. இப்போ வந்து திருப்பி கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஒரு பிட் ஆட் பண்ணோம், ஒரு பிஞ்சு. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பாசந்தி ரெடி ஆகிடும். அதனால் வந்து இப்போ குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஆட் பண்ணிடுறோம். பாருங்கள் ஆடை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கெல்லாம் தெரியுதா, இப்படி வரதெல்லாம் நம்ம வந்து இப்படி எடுத்து விடணும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஆடை தான், நுரையெல்லாம் போயிடுச்சுன்னா தெரியுதா, இதெல்லாம் ஆடை தான் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் இதுலேயே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் கரண்டிலேயே ஆடை ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளோட பாசந்தி ரெடி ஆகிடும். இப்போ மீன் டைம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது அதை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நான் பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் வந்துட்டு பாதாம் போட்டுட்டேன். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நெய்யும் எதுவும் ஆட் பண்ணல. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அதுக்காக தான். பிஸ்த
ஸ்பூன் ஆட் பண்ணிறேன் அடுத்து முந்திரி ஆட் பண்ணிறேன் இதெல்லாம் நான் chop பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு dry roast பண்ணனும் இப்போ dry roast பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கடைசியா பாசந்தி ரெடி ஆனப்புறம் அதுக்கு மேலே இத வந்து கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதை சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கொஞ்சம் dry roast ஆகட்டும் dry roast பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே ஒண்ணா சேர்த்து இப்போ அது பாசந்தி ரெடி ஆனோனே இத அதல ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட பாசந்தி ரெடி ஆயிருச்சு இது நல்ல திக்கா எப்படி வந்திருக்கு பாருங்க ஆடலாம் தெரியதா நம்மளோட பாசந்தி நல்ல ரிச்சா வந்திருக்கு நல்ல ரெடி ஆயிடுச்சு இத சர்வ் பண்ணிடலாம் நம்ம இப்போ பாசந்தி பாருங்க நான் இப்ப சர்வ் பண்ணி இருக்கேன் ஒரு கப்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு டேஸ்ட் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू